ஆதலினால் காதல் செய்வீர் திங்கள் முதல் வெளி வரை இரவு 8:30 மணிக்கு டோன்ட் மிஸ் இட் வீடியோக்கு கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க இந்த சீரிஸ் உங்களுக்கு தேடி வரும் தீபா கூட நேரா அங்கிள்ட்ட போங்க அங்கிள் கண்டிப்பா செத்து பாரு எதுக்கு நிதிஷ் நீங்க ஒரு வார்த்தை ரெக்கமெண்ட் பண்ண நல்லா இருக்கும் அவ்வளவுதானே நோ ப்ராப்ளம் அங்கிள்ட்ட நான் பேசுறேன் முத தீபா கூட அங்கிள் கம்பெனி போங்க 10 நிமிஷம் தமிழ்ல பார்த்து பேசிட்டு அப்புறம் அவருக்கு கால் பண்றேன் சரிங்க நிதிஷ் ரொம்ப தேங்க்ஸ் பரவால சிஸ்டர் ரெண்டு பேர் போய் அங்கிள் பாருங்க சரி ஓகே பை தேங்க்ஸ் என்ன மாப்ள வெளிய நின்னு பேசிட்டு இருக்கீங்க உள்ள வாங்க அத்தை ஒண்ணு இல்ல ஃபோன் பேசுறாங்க ஏ மாப்ள லாவண்யாவ கூட்டிட்டு வரல ஐயோ இல்லடா மும்பையில 6 மாசம் இருக்க போறனால பேக்கிங் வர்க்ல இருக்கறதால தான் விட்டு வந்தேன் என்ன நிதி சனி வந்திருக்கீங்க சிங்க குட்டி கூட்டி வந்திருக்கல ஒண்ணு இல்ல தமிழ் அவனை வச்சு நான் எப்படி வண்டி ஓட்டறது அது மட்டும் நான் பயங்கர குறும்பாயிட்டான் சரி உட்காருங்க வாங்க சொல்ல மாட்டேன் துளசி சிஸ்டர் ஃபோன் பண்ணிருந்தாங்க துளசியா ஆமா நம்ம தீபா இருக்காங்கல அவங்களும் அதே கம்பெனில இன்டர்ன்ஷிப் பண்ணனும்னு கேட்டாங்க அத பத்தி தான் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் பாத்தியாடா அவ விஷயத்துல தலையிடாதேன்னு எத்தனை வாட்டி சொன்னேன் அண்ணா உன் பேச்ச மதிக்காம அவளோட சுத்திட்டு காடாவ அப்புறம் உன் வார்த்தைக்கு என்னடா மதிப்பு அம்மா இப்ப எதுக்கு அவள பத்தி பேசிக்கிட்டு மாப்ள வந்திருக்கார்ல அவர்க்கே சாப்பிட கொடு மாப்ள கை கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம் பரவாயில்லை நான் வரப்ப சாப்பிட தான் வந்தேன் தமிழ் நான் வந்த முக்கியமான விஷயம் நானும் லவனி மட்டும் மும்பை போய் எல்லாத்தையும் செட்டில் பண்ணது ரொம்ப கஷ்டம் அம்மாவும் கேட்டேன் அம்மா அப்பா விட்டு வர முடியாது அதான் உங்களுக்கு அப்செக்ஷன் இல்லனா அத்தை எங்களோட கூட்டிட்டு போடுமா ஒரு 10 நாள் என் கூட இருந்து எல்லாத்தையும் செட்டேட் பண்ணி கொடுத்த கூட போதும் என்ன மாப்ள நான் 10 நாள் மட்டும் தான் இருக்கணுமா ஐயோ அத்தை அப்படியே ஒண்ணு இல்ல அத்தை உங்களுக்கு ஓகேனா நீங்க எங்க கூட எவ்வளவு நாள் வர கூட இருங்க நீங்க எங்க கூட இருந்தா எங்களுக்கு தான சந்தோஷம் தமிழ் உங்களுக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்லையே எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்ல அம்மா ஓகேனா நீங்க தாராளமா கூட்டி போலாம் நிதிஷ் அதோட ஒரு சூப்பரான ஐடியா சொல்லட்டுமா நீங்களும் லாவண்யா மட்டும் மும்பைக்கு போங்க சிங்கக்குட்டி என்கிட்ட கொடுத்துட்டு போங்க நான் பத்திரமா பாத்துக்கறேன் ஐயோ அவலாம எப்படி அவன மிஸ் பண்ண கூடாதா நான் கூட கூட்டி போறேன் இல்ல நிதிஷ் அவ வீட்ல இருந்து போனதுல இருந்து ரொம்ப டல்லா இருக்கு அவன நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம் அதான் ஒரு வாரத்துல நீங்க திருப்பி அம்ச்சிரின்னு பார்த்தா இப்போ அவனி மும்பை கூட்டி போறேன்னு சொல்றீங்களே என்ன தமிழ் நீ வர பணக்கார மாமா ஆயிட்டீங்க ஃளைட்ட முடிச்சனா 2 மணி நேரத்து வந்து இறங்க போறீங்க அதுவும் ஓகே தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு சீக்கிரமே ஒரு மருமகள பெத்து கொடுத்துறீங்களா என் பையன் உங்க வீட்டோட மாப்பிளை அம்ச்சிச்சறேன் நீங்க சொல்றதெல்லாம் நடந்துட்டாலும் குடுப்பனியே கிடையாது வீட்டுக்கு வந்த மகரசி படிப்பே கதின்னு கிடக்குறா அவ எப்ப படிப்ப முடிக்கிறது நான் எப்ப பேர பிள்ளை பாக்குறது இப்படி கொஞ்சம் பேசாம இருக்கியா சரிடாப்பா நான் பேசல மாப்பிள்ள நீங்க பேசாம என்ன மும்பைக்கே கூட்டிட்டு போயிடுங்க இங்க இருந்தாதான் இத பத்திலாம் பேச வேண்டியிருக்கும் சரியா நான் கிளம்புறப்ப உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் ரெடியா இருங்க நான் கிளம்புறேன் தமிழ் வரங்க வரத்த பவித்ரா அப்பா சொல்லுங்கப்பா என்னமா மாப்ள வீட்டுக்காரங்க வர நேரமாச்சுமா இங்க எந்த ஏற்பாடுகளும் பண்ணவே இல்ல அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா கடைக்கு போய் இருக்காங்கப்பா கல்யாணி துணி துவைச்சிட்டு இருக்காங்க துணி துவைச்சிட்டு இருக்கா என்னமா மாப்ள வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு இப்ப போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு மாப்ள வீட்டுக்காரங்க வராங்க இல்ல அண்ணி வரதேதான்ப்பா சொன்னாங்க அப்புறம் ஏமா யாருமே கண்டுக்காம எந்த ஏற்பாடுகளும் பண்ணாம அவங்கவங்க வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவசர அவசரமா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்க தப்பா நினைப்பாங்கல்ல மோகனை கூப்பிடு சரிப்பா மோகன் என்னப்பா கூப்பிட்டீங்களா டேய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சுரா இது வரைக்கும் எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணவே இல்ல நீ பாடு தூங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் எல்லாம் கல்யாணி கிட்ட சொல்லிட்டேன் அவ பாத்துப்பா அவ ஒருத்தியால இப்படா பாக்க முடியும் நீ பக்கத்துல இருந்து ஒத்தாசையா இருக்க வேண்டாம் சரி அவங்க வரட்டும் நான் பாத்துக்கிறேன் என்ன பத்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணவே இல்ல போய் ரேவதிய முதல்ல ரெடி பண்ணு இத பாருங்க இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இந்த விஷயத்துல என் தலையை போட்டு உருட்டாதீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன பத்மா இப்படி பேசுற இது நம்ம வீட்டு விசேஷம் உன் கோவத்தை காட்டுறதுக்கு இதுவா நேரம் எனக்கு என்னங்க கோவம் நான் பாட்டுக்கு என் வேலையை பாத்துக்கிட்டு இருக்கேன் எந்த கன்றாவிய யாரு பொண்ணு பார்க்க வந்தா எனக்கு என்ன உங்களுக்கு வேணா இது விசேஷமா இருக்கலாம் ஆனா எனக்கு இது துக்க நாள் ஓன ஒப்பாரு வச்சு அழ முடியாம என்ன நானே தேத்திட்டு இருக்கேன் என்ன தூண்டி விட்டு ஆத்திரத்துல ஏதாவது பண்ண வச்சிடாதீங்க சொல்லிட்டேன்
கல்யாணி கூடு வந்தவங்கள வாசல்ல போய் வரவேக்கு சொல்லு அனி டேய் சேர்ல எடுத்து போடுறா அம்மா சும்மா சொல்ல கூடாது உன் பையன் பெரிய ஆளு தான் ஒரே வீட்ல இருக்கிற ரெண்டு பொண்ணுங்களா ரெண்டு வாட்டி பொண்ணு பார்க்க வந்த ஒரே ஆள் இவனா தான் இருப்பான் ஏய் சும்மா இருடி வந்த இடத்துல என் புள்ளைய கிண்டல் பண்ணிட்டு மாப்ள ஐட்டான்ல சப்போர்ட் பலமா தான் இருக்கும் வாங்க போலாம் இங்க எதுக்கு வராங்க அப்படியே திரும்பி போய்டுங்க. நீங்கள நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க. வந்த வழியில அப்படியே திரும்பி போய்டுங்க. உங்ககிட்ட தாங்க சொல்றேன். தயவு செஞ்சு திரும்பி போய்டுங்க. நீங்க வயசுல பெரியவர் உங்களுக்கு ஒரு தடவை சொன்னாலே போதும்னு நினைக்கிறேன் என்னமா கல்யாணி வீட்டு வாசல்ல நிக்கி வச்சு கேவலப்படுத்துற மாதிரி பேசுறே நீங்க பொண்ணு பார்க்க வரலாம்னு சொன்னதனால தான நாங்க வந்தோம் சார் நாங்க யாராவது உங்களை வர சொன்னமா எங்களை கேட்காம நீங்க எப்படி வரலாம் சொல்லுங்க சார் சொல்லுங்க யார் உங்களை பொண்ணு பார்க்க வர சொன்னது அம்மா எல்லாம் பேசி முடிச்சி உங்க வீட்டு மாப்பிள்ள தமிழ் அரசு வர சொன்னதனால தான் வந்தோம் சார் அவர் இந்த வீட்டு மாப்பிளையா இருக்கலாம் ஆனா என் தங்கச்சி வாழ்க்கைய முடிவு பண்றதுக்கு அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது எனக்கும் என் புருஷனுக்கும் மட்டும் தான் அவ கல்யாணத்தை பத்தி முடிவு பண்ற அதிகாரம் இருக்கு அவர் சொல்லிட்டாருன்னு நீங்களும் பெருசா தட்டு தூக்கிட்டு வந்துட்டீங்க கல்யாணி நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லம்மா உங்க வீட்டு மாப்பிள்ள கிட்ட நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதனால தாம்மா நாங்க ரேவதி எங்க அடிச்சு வச்சோம் இப்போ எதுவுமே இல்லங்கற மாதிரி மாத்தி பேசுறது ரொம்ப தப்புமா அப்போ நாங்க போய் சொல்றோம் நினைக்கிறீங்களா ஆமா நாங்க போய் தான் சொல்றோம் என்னோட தங்கச்சி இன்னொருத்தர் வீட்ல இருக்கறத நாங்க அவமானமா நினைக்கிறோம் அவளை வர வைக்க தான் நாங்க போய்யே சொன்னோம் என்ன கல்யாணி இதெல்லாம் ஒரு குடும்ப பொண்ணு இப்படியா போய் சொல்றது தப்பு இல்லையாமா உங்க பையன் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து என் புருஷனை அடிச்சு போட்டு என் தங்கச்சியை கூட்டிட்டு போனாரே அது தப்பு இல்லையா அவர் பண்ணது சரினா நாங்க பண்றது சரிதான் உங்க பையனுக்கு மட்டும் தான் கை இருக்குன்னு நினைக்காதீங்க பதிலுக்கு பதில எங்களாலையும் பண்ண முடியும் அந்த அளவுக்கு போக வேண்டாமே தான் பாக்குறேன் கல்யாணி என்னமா வந்தவங்களை இப்படி வாசலே நிக்க வச்சு பேசுறது மரியாதை இல்லம்மா உன் தங்கச்சிக்கு கிடைக்க போற ஒரு நல்ல வாழ்க்கையை ஏன் இப்படி கெடுக்கிற மாமா இந்த குடும்பத்துல ரேவதி வாழ்க்கப்பட்டா அவ நிச்சயமா நல்லா இருக்க மாட்டா அவளால அங்க நிம்மதியாவும் இருக்க முடியாது எதை வச்சுமா இப்படி சொல்ற மாப்பிள்ள விசாரிச்சுட்டு வந்து நல்ல குடும்பம் தானே சொன்னாரு அவருக்கு இவங்களை பத்தி சரியா தெரியல மாமா இவனுக்கு என்ன வயசு இருக்கோ இப்பவே ரவுடிங்களை கூட்டிட்டு வந்து என் தங்கச்சியை கூட்டிட்டு போறானா நாளைக்கு என் தங்கச்சியை நல்லபடியா வச்சு பண்ண நான் எப்படி நம்புறது கண்ணெதிரே மௌன கைநடி அடிச்சுவேன் நாளைக்கு என் தங்கச்சியை கொடுமைப்படுத்த மாட்டானே என்ன நிச்சயமாமா இவனை விடுங்க பெத்தவங்க இவங்களாவது ஒழுங்கா இருக்காங்களா பையன் பண்ணது தப்புன்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு துப்பு இல்ல வீட்டு கடங்காத ரவுடியா வளர்த்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி குடும்பத்துக்கு எப்படி மாமா பொண்ணு கொடுக்கிறது வார்த்தையை அளந்து பேசுமா நாங்க ஒண்ணு ரவுடி குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்ல என் பையன் அப்படி வளர்க்கவும் இல்ல எங்க ஏரியால வந்து கேட்டுப்பார் எங்க குடும்பம் எவ்வளவு மரியாதையான குடும்பம்னு எங்க குடும்பத்துல வந்து வாழ்க்கை பண்றதுக்கு உன் தங்கச்சி தான் கொடுத்து வச்சிருக்கணும் நல்ல குடும்பமே நீங்களா சொல்லிக்க கூடாது அதே நடந்துக்கிற விதத்துல இருக்கணும் நீங்க ஊரே மிச்சிக்கிற நல்ல குடும்பமா இருக்கலாம் ஆனா உங்க குடும்பத்துக்கு நாங்க பொண்ணு தர தயாரா இல்ல நாங்க முடியாதுன்னு சொல்லிட்டல கிளம்புங்க ஏங்க நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா நேத்து உங்க வீட்டுக்காரர் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு இன்னைக்கு நீங்க பண்றீங்களா ஆமா பிரச்சனை தான் பண்றேன் எங்களுக்கு உன்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டல கிளம்பு கிளம்பு நீங்க சொல்லாதீங்க ரேவதி கூப்பிடுங்க அவ சொல்லட்டும் குமாரே கோவப்படாத இவங்க ஏதோ திட்டம் போடுதா அப்படி நடந்துக்கறாங்க நாம இங்க இருந்தா பிரச்சனை தான் வரும் வா போலாம் சார் ஏன் சார் கோவப்பட்டு கிளம்புறீங்க வெயிட் பண்ணுங்க அத உங்க பையன் ஏதோ விசாரிக்கணும்னு சொன்னான்ல விசாரிக்கட்டும் பவித்ரா கூட்டிட்டு வா சரி ரேவதி உன்ன வர சொல்றாங்க சார் உங்ககிட்ட ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறாரு என்னன்னு கேளு ரேவதி என்ன ரவி இதெல்லாம் கல்யாணத்தை பேசி முடிக்கலாம்னு வர சொல்லிட்டு உங்க அக்கா கண்டபடி பேசிட்டு இருக்காங்க இங்க என்ன நடக்குது நேத்து கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டு இன்னைக்கே வேண்டான்றாங்க ரேவதி உங்ககிட்ட தான் கேக்குறேன் இங்க என்னதான் பிரச்சனை ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற என்ன உன எனக்கு பிடிக்கல உன கல்யாணம் பண்ணிக்கவோ இஷ்டம் இல்ல எல்லாரையும் போக சொல்லு எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல
என்னாச்சு உனக்கு? என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் செத்துருவன் நேத்துல சொன்ன, அதுக்குள்ள எப்படி என்ன பிடிக்காம போகும்? உன்னதான் கேக்குறேன் ரவி, இங்க யாராச்சும் உன்ன மிரட்டினாங்களா? எதுவா இருந்தாலும் சொல்லு, இங்க யாருக்காகவும் பயப்படாத. இங்க பாரு, சட்டம் நம்மளுக்கு தான் ஃபேவரா இருக்கு, என்ன பிரச்சனை தைரியமா ஃபேஸ் பண்ணலாம். சொல்லு ரவி. ஏமா பேசாம நிக்கிற, குமார் கேக்குறான்ல சொல்லுமா. என்ன ரேவதி உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? வீட்டுக்கு வந்தப்ப எங்க கிட்ட பாசமா தான பேசிட்டு இருந்த, இப்ப எங்களை பிடிக்கலன்னு சொல்ற? ஆமாங்க, உங்க தம்பியும் உங்க குடும்பத்தை எதுவுமே எனக்கு பிடிக்கல. உங்க வீட்டுக்கு வந்தது, உங்க கூட பேசினது எல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு இப்பதான் எனக்கு புரியுது. உங்க தம்பி ஆரம்பத்துல இருந்து எனக்கு பிடிக்கவே இல்ல, லவ் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா உங்க தம்பி தான் லவ் பண்ணுன்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு, என்ன விடாம தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாரு. என் லவ்வை ஏத்துக்கலன்னா மூஞ்சில ஆசிட் ஊத்துருவேன் சொல்லி மிரட்டினாரு. நான் எப்ப அப்படி சொன்னேன்? நீ சொன்ன அதெல்லாம் மறந்துடுவேன் நினைச்சியா? நான் கூட என் மேல லவ் இருக்கதால தான் என்ன தொந்தரவு பண்ற நினைச்சேன். ஆனா நேத்து தான் அவன் உண்மையான சுயரூபமே தெரிஞ்சது. அந்த பிரபாகர் நான் வீட்டுல இவ என்ன பண்ணான் தெரியுமா? சொல்லவே எனக்கு கோச்சமா இருக்குங்க. என்கிட்ட தப்ப நடந்துக்க முயற்சி பண்ணான். ஒரு பொண்ணு கிட்ட ஆசை காட்டி இப்படி அங்க நடந்துக்கிறது, எனக்கு அப்பவே அவனை பிடிக்காம போச்சு. இவன் கிட்ட இருந்து தப்பிச்சா போதும். போய் சொன்ன அப்படி அரை மேல கைய வச்சா பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். நேத்து என்ன அடிச்ச, இன்னைக்கு இவ்வளவு அடிக்க கை வாங்குறியா? டேய் நீ என்ன பெரிய ரவுடியா? நேத்து மட்டும் என் கையில மாட்டிருந்த பொழந்திருப்ப. சார் இதெல்லாம் ரொம்ப அநியாயம், நீங்க ஏதோ சொல்லி கொடுத்து அந்த பொண்ணு பேசுற மாதிரியே இருக்கு. ஹலோ, நியாய அநியாயத்தை பத்தி எங்களுக்கு தெரியும், அதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டால கிளம்புங்க. நேத்து என்னடா சொன்ன, ரேவதிய கூப்பிடுங்க, அவ பிடிச்சிருக்குன்னு சொன்னா கூட்டு போவன் நல்ல, இப்பதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டால இன்னும் நினைக்கிற, கிளம்புடா. சட்டம் எங்களுக்கும் தெரியும்டா, இவ ஒரு மேஜர், பிடிக்காத பொண்ணை கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச ஆள் இங்க இருக்க மாட்டேன், உள்ளதான் இருப்பேன். தெரிஞ்சுல இப்படி ஒரு பையனை பெத்து வச்சிருக்காங்கன்னா இது எவ்வளவு பெரிய கேடு கட்ட குடும்பமா இருக்கும். கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடக்க பாத்துருக்கானா? நீ எல்லாம் எதுக்குடா உயிரோட இருக்கணும்? குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவலாம். இதுக்கு மேல பேசுனீங்க நல்லா இருக்காது குமாரே. இனிமேல இங்க இருந்து பேசிக்கிட்டு தான் நமக்கு தான் கேவலம். வாடா வாடாங்கிறேன். போங்க போங்க. உங்களை எல்லாம் பாக்குறதே பாவம், நீங்க நின்ன எடுத்த சாணி போட்டுதான் மொழியும். போய் தொலைங்க. என்னடா குடும்பம் இது, இப்படி அநியாயமா நடந்துக்கிறாங்க? எனக்கு இன்னும் டவுட்டா இருக்குப்பா, ரேவதி இப்படிலாம் பேசவே மாட்டான், இவங்க தான் அவளை அப்படி பேச வச்சிருக்காங்க, நம்மள நம்ப வச்சு ஏமாத்துட்டாங்கப்பா. ஏய் அழாதடா தம்பி, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதா தான் நடக்கும், தைரியமா இருடா. மாமா இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒண்ணு புரியல மாப்ள, நம்ப வச்சு கழுத்த அறுத்துட்டாங்க, ஏன் இப்படி நடந்துகிட்டாங்கன்னு ஒரே குழப்பமா இருக்கு. அப்பா என்னப்பா நீங்க, முன்னாடியே எல்லாம் தெளிவா பேசிட்டு வந்திருக்கலாம்ல, இப்படி எல்லாம் அவமான பண்ண நமக்கு என்ன தலையெழுத்தா? ரேவதி நீங்க அனுப்பியிருக்கவே கூடாதுப்பா. இப்ப பாருங்க, அவமனசையும் மாத்தி நம்மளே அசிங்கப்படுத்திட்டாங்கல்ல. இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதேம்மா, இந்த வீட்டு மாப்பிள பேசுறப்ப நல்லவரா தெரிஞ்சாரு, நான் அவரை நம்பிதானே வந்தேன்.
எக்ஸ்கியூஸ் மீ, ரெபக்கர் சார் பார்க்கணும். நீங்க அவரோட ஃப்ரெண்ட் சரவணகுமார்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார். சார், உங்களை பார்க்க சரவணகுமார்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஓகே சார். சார், நீங்க உள்ள போங்க. தேங்க்யூ. வாங்க சரவணன், உட்காருங்க. பரவாயில்ல சார், தமிழ் சார் இருக்காரா? இந்தா வந்துகிட்டு இருக்காரு. ஆமா, மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? என்ன, வரும்போது ஸ்வீட்டோட வருவீங்க நினைச்சா கேஷுவலா வந்திருக்கீங்க. சார், நீங்க சொல்றபடி அங்க எதுவுமே நடக்கல. எங்களை நல்லா ஏமாத்திட்டாங்க சார். ஏமாத்திட்டாங்களா? என்னங்க சொல்றீங்க? ஆமா சார், பொண்ணு பக்கம் வர சொல்லிட்டு நல்லா அவமானப்படுத்திட்டாங்க. வாசல்ல நிக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க சார். அப்படியே ஆத்திரத்துல ஏதாவது பண்ணிடலாம் போல இருந்துச்சு. தமிழ் சாருக்காக பேசாம வந்துட்டேன். தமிழ், என்னது, என்னென்னமோ சொல்றாரு, எனக்கு உண்மை புரியல. என்னாச்சு சார், ஏன் அவ்வளவு டென்ஷனா பேசுறீங்க? நல்லா நம்ப வச்சு கழுத்தறுத்துறாங்க சார். ரேவதி என்ன பிடிக்கல, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது இஷ்டம்னு சொல்லிட்டா சார். எது இஷ்டம்னு சொல்லிட்டா? என்னாச்சு அங்க, என்ன நடந்துச்சு கரெக்டா சொல்லுங்க. தெரியல சார், நீங்க சொன்னீங்களே பொண்ணு கேட்டு போனோம். அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? தயவு செஞ்சு யாரும் உள்ள வராதீங்க, அப்படியே திரும்பி போயிடுங்க. வீட்டு கடங்காத ரவுடியா வளர்த்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி குடும்பத்துக்கு எப்படி மாமா பொண்ணு கொடுக்கறது? ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டீங்க? என்ன, உங்களுக்கு எனக்கு பிடிக்கல? தயவு செஞ்சு இங்க எல்லாரையும் போக சொல்ல. எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல. சொல்லவே எனக்கு கோச்சமா இருக்குங்க. என்கிட்ட தப்ப நடந்துக்க முயற்சி பண்ணாரு. இப்பதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டால இன்னும் நினைக்கிற கிளம்புடா. சரவணன், எனக்கு ஒண்ணுமே புரியல, ரேவதி அப்படி சொன்னா? எனக்கும் தெரியல சார், சத்தியமான அவகிட்ட தப்பாலாம் நடந்துக்கல. அவ அப்படி சொன்னதும் எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு. அப்பா அம்மாலாம் ரொம்ப வெறுத்து போயிட்டாங்க சார். பிள்ளைய பத்தி தப்பா சொன்னா பெத்தவங்களால எப்படி சார் தாய்க்க முடியும்? கெமலுக்கு நம்பிக்கையில அவங்க அமைதியா வந்துட்டாங்க. ஆனா ரேவதி அதை சொல்லிருக்க மாட்டான். அவளை யாரும் சொல்ல வச்சிருக்காங்க. கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்ணி அப்படி பண்ணிருக்காங்க. தமிழ், என்னது அநியாயமா இருக்கு? I can't believe this. அவங்க தானே முதல்ல வர சொல்லி எல்லாத்தையும் பேசி நல்ல நாள் பார்த்து கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. இப்பயே மாத்தி நடந்துக்கிறாங்க. ரொம்ப அநியாயமா இருக்கு. அதுவும் இல்லாம ரேவதி எப்படி சொல்லணும்? இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் சத்துருவேன் சொல்லிச்சுல. அப்படிப்பட்ட பொண்ணு பிடிக்கல இஷ்டம் இல்லைன்னு சொல்லுதுன்னா எனக்கு அவங்க மேலதான் டவுட்டு. உங்களை வச்சு அவங்க டபுள் கேம் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மோகன் அப்படி பண்ணிருப்பான் தம்பி. அவன் சரியான இடிக்கிட்டு கிரிமினல் தான் யோசிப்பான். எனக்கு ஒன்றும் புரியல பிரபாகர். நான் கேட்டப்போ மாமா மூணு சரின்னு தான் சொன்னாங்க. ரேவதி கூட இஷ்டப்பட்டு தான் வந்தா. ஆனால் திடீர்னு இப்போ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறானா? சம்திங் ராங். அங்கே ஏதோ குழப்பம் நடந்திருக்கு சார். வீட்டுக்கு கூட்டு போய் அவளை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க சார். இல்லைன்னா அவள் அப்படிலாம் பேசவே மாட்டா. ஆமாம் தவள், ரேவதி ஒரே நல்லா மாடி இருக்க சான்ஸே இல்லை. நடக்காத விஷயத்தை சொல்லி அவாய்ட் பண்ணுறானா? இதை அவளாக சொல்லியிருக்க மாட்டா. இடையில யாரோ பேச மனசை கலைச்சிருக்காங்க. அது எனக்கு நல்லாவே தெரியுது சார். அப்போ நான் அவகிட்ட கேட்டேன், என்ன பிரச்சனைனாலும் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன்னு. அவள் பயப்படுறா சார், என்கிட்ட கோமா பேசுகிற மாதிரி நடிக்கிறா. சார் சொன்னதுனால தான் நம்பி அமிச்சேன். இப்படி கழுத்து இருப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. தெரிஞ்சிருந்தா நான் அமிச்சிருக்கவே மாட்டேன். சரவணன், இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், அதுக்கு நான் கேரண்டி. நேற்று வரைக்கும் இது உங்கள் பிரச்சனை, ஆனால் இப்போலேருந்து இது ஏன் பிரச்சனை? கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், பொண்ணை வீட்டில் கொண்டு வந்து விடுன்னு சொல்லிட்டு என்கிட்ட டபுள் கேம் விளையாடுறாங்களா? இதை நான் விடுறதா இல்லை. ஆமாம் தமிழ், அவனு சொன்னால் சொன்னபடி நடந்துக்கணும். இப்படி ஷீட் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஏன் இப்படி பண்ணீங்க? நான் போய் விசாரிக்கிறேன். என் கிட்ட மட்டும் தப்பா ஏதாவது பேசினாங்க, அப்புறம் பாருங்க. இவரோட அப்பா என்ன நம்பிதான் ரேவதியை கூட அமுச்சு வச்சாரு. இவருக்கும் நான் வாக்கு கொடுத்துருக்குறேன். இப்ப இந்த கல்யாணம் நடக்காதுன்னா இவங்களா நல்ல பதில் சொல்லுவேன். அது என் மாமாவே இருந்தாலும் சரி, பேசின வார்த்தை மாறினா கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேன். சார், உங்க மாமாலாம் ஒண்ணுமே பேசல சார். அவரே ரொம்ப கன்ஃபியூஸ்டா தான் இருந்தாரு. ரேவதியோட அக்காவும் மோகனும் தான் ரொம்ப பேசிட்டாங்க. அது யாரா இருந்தாலும் சரி, என்ன முட்டாளாக்கணும்னு நினைச்சா நான் சும்மா விட மாட்டேன். என்கிட்ட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, இந்த கல்யாணம் நடக்கும், தைரியமா இருங்க. உங்க அப்பா கிட்டே சொல்லுங்க, டெஃபினட்டா அந்த கல்யாணம் நடக்கும். சார், நீ கண்டிப்பா பேசுவீங்கல்ல? ரேவதி ஏன் அப்படி நடந்துக்கிட்டான்னு கேளுங்க சார். நான் உங்களை நம்பிதான் இருக்கேன். இங்க பாருங்க சரவணன், இந்த பேச்சு மாதிரி பிசினஸ்லாம் நம்ம கிட்ட கிடையாது. சொன்னா சொன்னபடி நடந்துப்பேன். எத்தனையோ பேருக்கு எவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் நான் லவ் மேரேஜ் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க, நான் பாத்துக்கிறேன். அவங்க ஒத்துக்கிட்டாலும் இந்த கல்யாணம் நடக்கும், ஒத்துக்காட்டியும் நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. பிரபாகர், தைரியமா இருக்க சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். மாமா, நான் கேள்வி விட்டதுல உண்மையா?
மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உள்ள விடாம அவமானப்படுத்தி அனுப்பிட்டீங்களாமே. ரேவதி யார மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிருக்கா? இதெல்லாம் உண்மையா? ஒரே நாள்ல இவ எப்படி மாறினான்னு எனக்கு எனக்கே தெரியல. ரேவதி உள்ளதா இருக்கா? நீங்களே போய் விசாரிங்க. ரேவதி, ரேவதி, கல்யாணி, ரேவதி கூப்பிடு. நம்பி கூட்டிட்டு விட்டா என்ன நடக்குதுங்க?